ஸ்ரீமாஹன்வெங்கடநாதாரியக் கவிதாஹர்க்கீகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மேதநிதத்தாம்பதாகிருதி யஸ்ய வாக்ருதிபர்யந்தாயதிராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்தவிஞ்ஞானகனஸ்வரூபம் விஞ்ஞானவித்ராணனபத்ததீட்சம் தயாநிதிம் தேஹப்ரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. வந்தே பிருந்தாவனதரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீமத் பாகவதத்துல செமந்தகமணி விருத்தாந்தத்தை நம்ம பார்த்தோம். இந்த செமந்தகமணி விருத்தாந்தத்துல வரது இதை யார் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் ஏதனா பழி இருந்ததுன்னா கூட அந்த பழியெல்லாம் போக்கடிச்சிடும். இந்த விருத்தாந்தத்தை கேட்கிறவா சொல்றவா அனுசந்தானம் பண்றவா எல்லாருக்கும் பின்னத்துல சொல்ற பல சிறப்பு சொல்லி சொல்ற. இங்க கூட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, இந்த செமந்தகமணி சத்ராஜித்தனுடையது. சத்ராஜித்துக்கு பிள்ளை கிடையாது, பொண்ணுதான். இப்ப இந்த சத்ராஜித்தை அபகரிச்சான் சததன்பா. அபகரிச்சதுனால அதை அபகரிச்சு அதை கொண்டு போய் அக்ரூரன் கொடுத்துட்டார். அக்ரூரர் அதை வச்சுருக்கார். சத்ததன்வாவை வதம் பண்ணி, ஆனா சத்ததன்வாவுண்ட பிரம கண்ணன் வதம் பண்ணா கூட அவருண்ட அந்த செமந்தகமணி இல்லை. அக்ரூரரும் கிருதகர்மாவும் வந்து தாங்களே அந்த குற்றம் உள்ள நெஞ்சு கொடுக்குறோன்றதுனால அக்ரூரரை கூப்பிடுறேன், கூப்பிட தந்தைக்கு வர அக்ரூரை வரச்சேயே சொல்லவே சொல்லிவிடுறேன், எனக்கு நல்லா தெரியும் உன் மண்டதான் செமந்தகமணி இருக்குன்றது, அதை நீர் காண்பியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அவர் மேல் துணியில முடிச்சு முடிஞ்சு வச்சிருந்த செமந்தகமணியை எல்லாரிடத்திலையும் காண்பிச்சு, இது சத்ராஜித்தனுடைய வஸ்து, சத்ராஜித்தனுடைய பெண்ணு போய் சேர்றது அதுதானே யுக்தம், ஆகையால உம்மண்டே கொடுத்துறோம், சத்யபாமாவை வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொல்ற. அப்போ அக்ரூரர் சொல்ற, இது ஒரு பெரிய தபஸுகளாலதான் இதை வச்சுக்க முடியும், பெரிய தபஸுகள் இருக்கிறதுனால நேர வச்சுக்கும். இந்த மணியை இந்த சபையில காண்பிக்க சொன்னது என்னத்துக்காக அப்படின்னா, நான் அதை எடுத்தும் போல நான் திருடல, என் மேல எந்த திருட்டு பழியும் இருக்கக்கூடாது அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த திருட்டு பட்டம் கட்டுறதும் அது வந்து யாராலையும் அந்த பழின்றது தாங்கிக்க முடியாததாக இருந்துட்டு இருக்கிறது. ஆகையில தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற, எல்லா சௌரியத்தையும் காட்டலாம் ஆத்ம சௌரியம் இருந்துட்டு இருக்க, அது பெரிய திருடம் ஆத்மாவை திருடுறதுன்றது. அதை திருடினமா வேற வஸ்துவை திருடினமானா கூட கொஞ்சம் மனசுல ஒரு ஈரல் இருந்துட்டு இருக்கும். ஆத்மாவையும் ஆத்மாபகாரம்ன்றது ஒரு பெரிய திருடு, அதையும் பண்ணிட்டு மனசுலயும் ஈரல் இல்லாமல் அதை ரசிக்கிறவாளாகவும் இருந்துட்டு இருக்கா, நாம எல்லாம் இருந்துட்டு ஆத்மாபகார ரசிகேன்னு மயைவ தத்தம் அந்நீரதாரிய மதுனா விபுதாதினாசன்னு சொரூபநீச நூபரவுத்வபாதே ஸ்வீகிருத்திய தாரயித்தும் அருகதி என்று தேவநாயகி பஞ்சாசத்துல சாதிக்கிற. அயல் அந்த திருட்டு பட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். இப்ப இதுக்கப்புறமா கண்ணன் பல மகிழ்ச்சிகளை மணந்து கொண்ட அந்த திருமணங்கள்லாம் பத்தி இன்றைய தினம் நாம பார்க்க போறோம். ஒவ்வொன்றுலயும் ஒரு விசேஷம் இருக்கு. ஆகையால இன்றைய தினத்துல காளிந்தி விவாகம் மற்றும் சத்யா விவாகம், இந்த விவாகங்கள் எல்லாம் நாம பார்க்க போறோம். ஏகதா பாண்டவான் திரட்டும் பிரதீதான் புருஷோத்தமஹாம் இந்திரப்பிரத்தங்கத ஸ்ரீமானே யுயுதானாதிதிர்வ்ரதஹ. பாண்டவாளிடத்துல எப்பவுமே கண்ணனுக்கு ஒரு பிரீதி.
ஏற்கனவே சொல்லச்ச அரக்கு மாளிகையில எரிஞ்சு போன பாண்டவர்களுக்கு அந்த துக்கம் விசாரிக்கிறதுக்காக ஹஸ்தினாபுரம் போனேர்னு சொல்லி சொன்ன. அப்புறம் ஒரு கால விசேஷத்துல திரௌபதி விவாகம் நடக்கிறது, பாண்டவர்கள் போகல மாண்டு போகல, அவ ஜீவிச்சுதான் இருக்கா என்பது கண்ணனுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் உலகத்தார் திருஷ்டியிலையும் அதை வெளிப்படுத்தி அந்த இந்திரபிரஸ்தம்னு ஒரு இடத்துல அவ ராஜசாசனம் பண்ணும்படியான ஒரு நிலை ஏற்படுறது. அந்த இடத்துக்கு போய் அவளை பார்க்கறதுக்காக கண்ணன் போறான். அப்படி கண்ணன் வந்த உடனேயே அந்த பாண்டவர்கள் எல்லாரும் எழுந்து சேவிக்கிறாளாம். இதுல பிரீத்தின்றது ஒரு பக்கம் மாத்திரம் இருக்கக்கூடாது, ரெண்டு பக்கமும் இருக்கணும். நாம பசங்களிடத்துல பிரீத்தி வைக்கிற மாதிரி பசங்களும் நம்மளிடத்துல ஒரு பிரீத்தி வைக்கணும். அந்த ரெண்டு பக்கமும் இருந்தாதான் அந்த பிரீத்தி நிறைவடைந்ததாக கருதப்படும். கண்ணனுக்கு பாண்டவர்களிடத்துல பிரீத்தி அதிகம், பாண்டவர்களுக்கோ கண்ணனிடத்துல பக்தி அதிகம். உத்தஸ்து யுகபத்வீரா பிராண முக்கியமிவாகதம். கண்ணன் எழுதுறதா, கண்ணனை பார்த்த உடனே அஞ்சு பேரும் ஒரே நிமிஷத்துல போய் ஏறி நிற்கிறார். அது எப்படா இருக்குன்னா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்ற. அஞ்சு இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் எல்லாம் பிராணம் வந்துட்டுனாக்க முக்கிய பிராணம்னு ஒண்ணு சொல்றது வாயு சேதம், உச்சுவாச நிச்சுவாசத்துக்காக காரணமாக இருக்கிறது. உபனிஷத்துல ஒரு கதை, உபனிஷத்துல எல்லாமே ஒரு ஆக்கியாயிக்க ஒரு கதையை சொல்லிதான் நிரூபணம் பண்ணுவாங்க. இந்த கண்ணு காது மூக்கு இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கும், இந்த இந்திரியங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துதான் யார் வசத்தி அப்படின்றத பத்தி ஒரு போட்டி. அந்த போட்டியில சொல்லித்தான் கண்ணு நான் தான் சொல்லி, நான் தான் எல்லாத்துக்காட்டிலும் எல்லா இந்திரியங்களை காட்டிலும் பிரதானம், சர்வேந்திரியானம் நயனம் பிரதானம்னு சொல்லியிருக்கு. ஆகையால கண்ணு தான் வசத்தின்னு சொல்லித்தான், காது தான் வசத்தி, வாக்கு தான் வசத்தி அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டுதான். சரி, ஒன்னு பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்ப யார் வசத்தின்னு சொல்லிக்கிறாரோ அவ இல்லாத போயிட்டாருனாக்க இந்த இடத்துல காரியம் நடக்கிறதா, ஜீவனுக்கு இது காரியம் நடக்கிறதா இல்லையா? யார் இல்லாத போனாக்க இந்த ஜீவனால ஒரு காரியமும் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படுறதோ அவாதான் வசத்தின்னு வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னானா. இதுகளுக்குள்ள இந்த அஞ்சு இந்திரியங்களுக்குள்ள ஒரு போட்டியும், கண்ணு கிளம்பி போச்சாம். கண்ணு கிளம்பி போனதுனால ஒன்றும் குறவில்லை, சாப்பிட்றதுக்கு குறவில்லை, பேசுறதுக்கு குறவில்லை, இங்கெங்க போறதுக்கு குறவில்லை, எல்லாம் எல்லாரும் எல்லா காரியமும் பண்ணி தான் இருக்கான். கண்ணு தான் தெரியல அவ்வளவுதானே தவிர, அது ஒரு கால விஷயத்தை இருந்துட்டும் சரி நான் ஒன்றும் தெரிய வேண்டிய போல இருக்குன்னு அது திரும்பி வந்துட்டு. அதே மாதிரி காது போய் பார்க்கறது, செவடனா இருந்தா எந்த காரியம் குறையாத போறது, அதெல்லாம் எல்லா அனுபவமும் செவடனா இருந்தாலும் நடக்கிறது, ஊமையா இருந்தாலும் நடக்கிறது, இப்படி எல்லாமே பார்த்தான். அப்போ முக்கிய பிராணன் வாயு என்ன பண்ணித்தான், நான் கிளம்பி போறேன் அப்படின்னா சமுக்கிராமந்தம் பிராணமனோக்கிராமந்தின்னு சொல்லி சொல்றாரு. ஐயோ நீ போயிட்டேன்னா நாங்கள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கிறது, ஐயோ நாங்கள்லாம் இருக்க முடியாது, நீ போகாத போகாதன்னு அந்த முக்கிய பிராணனும் உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமா இருந்துட்டு இருக்கிற வாயுவ எல்லா பிராணங்களும் வேண்டித்தான். இங்க என்ன சொல்ற, அந்த உபனிஷத் கதையை மனசுல வச்சிருந்து பிராண முக்கியம் இவாகதம்னு, முக்கிய பிராணம் போயிட்டு வந்துட்டாக்க எப்படி எல்லா இந்திரியங்களும் பஞ்சேந்திரியங்களும் சந்தோஷத்தோட வரவேற்குமோ முக்கிய பிராணனை. அந்த மாதிரி கண்ணன் இல்லாத இவர்கள் இல்லை, தங்களுக்கு பிராணம் ஸ்தானத்துல கண்ணன் இருக்காருன்னு சொல்லி அவ எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த முக்கிய பிராண ஸ்தானத்துல இருக்கிற கண்ணனை இவர்கள் எல்லாரும் வரவேற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒவ்வொருத்தரையும் அணைச்சிண்டு எல்லாரையும் சௌக்கியமா விசாரிச்சேரா, சௌக்கியமா இருக்கா, சௌக்கியமா இருக்கான்னு விசாரிச்சேரா. அது யுதிஷ்டிரர்
பீமன் இவெல்லாம் விழுந்து சேவிக்கிறானா, அர்ஜுனனும் விழுந்து சேவிக்கிறான், அர்ஜுனன் விழுந்து சேவிச்ச உடனே அவனை தூக்கி அணைச்சிக்கிறான், நகுல சகாதேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சேவிச்ச பிற்பாடு கண்ணனுக்கு என்ன ஒரு பெரிய ஆசனத்தை போட்டு அந்த ஆசனத்துல கண்ணன் உட்காந்துக்கிறான். அப்படி உட்காண்டிருக்கே அங்கிருந்து குந்தி தேவி வரா. குந்தி தேவி கண்ணனுக்கு அத்தமுறை ஆகணும். ஆஹ்ருஷ்டவான் தாம் குசலம் சஹஸ்னுஷாம் பிதிருஷ்வதாரம் பரிபிருஷ்டபாந்தவஹ. இத்தனை நாள் குந்தி பஞ்ச பாண்டவாள் இவதான் இருந்தா, இப்ப இன்னொரு அடிஷன் இந்த இடத்துல திரௌபதியும் சேர்ந்திருக்கா. அத்தைய பார்த்து விசாரிக்கிறேனா, கண்ணன் சௌக்கியமா இருக்கிறா, உன் மாட்டு பொண்ணு எப்படி இருந்துட்டு இருக்கா, உனக்கு அனுகூலமா இருந்துட்டு இருக்காளா, அது பெரிய விஷயமாச்சு. மாட்டு பொண்ணு மாமியாருக்கு அனுகூலமா இருக்கணும், பசங்களுக்கு அனுகூலமா இருக்கணும், இது ரொம்ப பெரிய பெரிய விஷயமாச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கா, நடந்துட்டு இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்ல கேக்குறாராம். அவ்வளவு எல்லாத்தையும் சொல்லி சொல்றாராம். தமாக பிரேம வைக்கிளம்ய ருத்த கண்டா சுருலோச்சனா ஸ்மரந்தி தான் பகும் கிளேசான் கிளேசா பாஜாத்ம தரிசனம். மருமன பார்த்த உடனே குந்திக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். அதே சமயத்துல தாங்கள் என்னென்ன ஆபத்துல இருந்தா, அந்த ஆபத்துல இருந்தெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் தப்பிச்சுண்டு வந்திருக்கோம் நம்ம அப்படின்றத மனசால நினைச்சு பாத்துக்கிறாளாம். அரக்கு மாளிகையில இவளை இருக்க வச்சுட்டு அந்த மாளிகையே கொளுத்திட்டாங்க. அந்த மாளிகையில போய் பிராணே போயிருக்கோம், அதுக்கு சுரங்கம் போட்டு வெளியில வர வைக்கிறது, அதுக்கெல்லாம் காரணமா இருந்தவர் கண்ணன் தான். அதே மாதிரி காட்டுல வாசம் பண்ணச்சு பகாசுரங்கள்லாம் எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கா. இப்படி இத்தனை கஷ்டங்கள்ல இருந்தும் தன்னை காப்பாத்தினது யாரு அப்படின்னா இந்த கண்ணன் தான். அந்த கண்ணனை எதிர வந்து நிக்கச்சு அவனும் பாவம் தன்னை விழுந்து சேவிச்சு அத்தை சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கறத பார்த்த உடனே அவளுக்கு வார்த்தையே வரலையாம். கண்ணல ஜலம் கொற்றதம் ததைவ குசலன் நோபோ சனாதாஸ்தே கிருதாவயம். இத்தனை நாங்கள்லாம் அநாதர்களாக இருந்தோம், இப்ப சனாதர்களாக நாச எங்களையும் ரட்சணம் பண்றதுக்கு நீ ஒருத்தன் இருந்துட்டு இருக்க, இதை நாங்க புரிஞ்சுட்டு இருக்கோம். நாங்க அநாத இல்லை, எங்களை ரட்சக்காளாக யாரும் இல்லைன்றது இல்லை, நீ ஒருத்தன் இருக்கேன்றத தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஞாதீன் ஸ்மரதா கிருஷ்ண பிராதாமே பிரேஷிதத்வயா. இப்படி யாருமே இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அக்ரூரர் நீ அழைச்சு வச்சிய, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுல எதனா அகங்காரம் அகங்காரம் வந்துட போறதுன்னு நதேஸ்தி ஸ்வபரபிராந்தி விஸ்வஸ்ய சுகிருதாத்மனஹ ததாபி ஸ்மரதாம் சஸ்வதி க்ளேசாம் ஹம்சி கிருதஸ்திதஹ. உனக்கு வைஷம்ய நைபுணியங்கள்லாம் கிடையாது, இவெல்லாம் என்ன சேர்ந்தவா இவா என்ன சேர்ந்தவா இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் நீ இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லாருக்குமே நீ சகாயம் பண்றவனாக நீ இருந்துட்டு இருக்க. அப்படி இருக்கிறதுனால அப்ப எல்லாரும் ஒண்ணுதானே, அப்ப எனக்கு என்ன தனி, இப்ப நான் நாசைய நாசனம் உடையவனாக நானேன்னு சொல்லி சொல்றேன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யாரெல்லாம் உன்னையே மனசுல நினைச்சுட்டு இருக்காளோ அவளை எந்த சமயத்தையும் நீ கைவிடுறது இல்லை. அதையெல்லாம் உன்னை நான் மனசுல நினைச்சுட்டு இருக்கேன், நீ எங்களுக்கு எல்லாருக்கும் நாசனாக நீ இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யுதிஷ்டர் பாக்குற அம்மா இப்படி எல்லாம் கண்ணனை சொன்ன பிற்பாடு, இப்பேற்பட்ட கண்ணன் நாம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு
எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும், எத்தனை எத்தனையோ நாள் தபஸ் பண்றவாளுக்கெல்லாம் கூட அவ கண்ணுக்கு புலப்படாதவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் கண்ணன் எங்க கண்ணுக்கு புலப்படும்படியாக எங்கள ஒத்தராக அத்தான் அம்மாஞ்சின்னு சொல்லிக்கிற மாதிரி எங்களோட எதிர வந்திருக்காரு. இது நாங்க எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருந்தா எப்படி நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லி சொல்றாராம். இப்படி எல்லாம் இருக்கிறது யுதிஷ்டிரர் அர்ஜுனன் எல்லாரும் சேர்ந்து கண்ணனை பார்த்து நீங்க கொஞ்ச காலம் இங்கேயே இருக்கணும், எங்களோடய இருக்கணும், இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் உன்னோட இருந்து அதெல்லாம் மறக்க முடியாது, இருக்கணும், ஒரு சந்தோஷத்தை நீ ஏற்படுத்தணும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாரும் சொன்னா அந்த காலத்துல எல்லாருமே பந்து கிளாஸ்ல போய் வார கணக்குல மாச கணக்குலாம் கூட இருப்பா. அந்த மாதிரி ஒரு ரித்து முழுக்கவே அவர் வருஷா காலம் முழுக்கவே அங்கேயே இருந்துட்டாராம், ரெண்டு மாசம் அங்கேயே டேரா போட்டு உட்காந்துட்டாராம். இந்த காலத்துல ஒரு வேளை கூட பந்து கிளாஸ்க்கு போனோம்னா அடுத்த வேலைக்கு நம்ம அந்த மாட்டுக்கு ஓடி வந்துடலாம்னு ஓடி வருமோ, இல்ல அவ எங்க போப்பறா இவ எப்ப போப்பறான்னு சொல்ற மாதிரியோ அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இல்லாத அந்த காலத்துல பந்து பரிபாலனம் பண்ணிருந்த ஒரு சன்னிவேசம். அந்த பந்து பரிபாலனம் பண்ணுக்கு 5:30 நீ வா 5:30. ஆகையால இவர் கண்ணன் அங்கேயே தங்கிட்டாரு. அங்க இந்திரனும் இந்திரனுடைய குமாரான அர்ஜுனன் காண்டீவத்தை எடுத்துட்டு ஒரு தேர்ல ஏறி இவர் ரெண்டு பேரும் போற அங்க பெரிய காடு இருக்கு. அந்த காடுங்கெல்லாம் அதெல்லாம் கொளுத்தி பெரிய புதுசா ஒரு இடத்தை நிர்மாணம் பண்றா, ஒரு நகரத்தையே நிர்மாணம் பண்றா. அங்க பார்த்தோம்னா ஒரே பாம்பு பூச்சி போட்டு வித எல்லாம் பிராணிகள்லாம் இருந்து எல்லாத்தையும் அழிச்சி அங்க ஒரு புது இடத்தை இந்திரப்பிரசன்ற ஒரு இடத்தை நிர்மாணம் பண்ணிருக்கலாம். அவ தான் நின்யுக்கிங்கராஜே மத்தியாஜே மேத்யான் பர்வன்யுபாகதே ததஹ சுத்ரிட் பரித்ராந்த வீபத்ரு யமுனாமகாதே. ரொம்ப நாள் இந்த காரியமே பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் பசியா போயிட்டு தாகமா இருக்கு. ஆகல பக்கத்துல யமுனா தீரம் இருக்கு. இந்த யமுனா தீரத்துல வர அங்க போய் கொஞ்சம் குளிர்ந்த காத்து அடிக்கிறது, மரத்தடியில இருந்துட்டு யமுனையில போய் தீர்த்தம் நிறைய எடுத்து சாப்பிடுறா. அந்த இடத்துல ஒரு அழகான பெண்மணி சஞ்சரிச்சுட்டு இருக்காளாம். அந்த பெண்மணி சஞ்சரிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே கண்ணன் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டுடுவான்னு அர்ஜுன் நினைப்புகிறேன். அர்ஜுனும் போய் கேக்குறான். கன்யே கதையே சோபனே உன்ன பார்த்தா பதிமிச்சந்தி மன்யே நல்ல கணவனை அடையணும்னு விரும்புபவர்கள் போல தோன்றுகிறது எனக்கு. நீ யாரு, நீ எந்த என்னத்துக்காக இந்த இடத்துல நீ அலைஞ்சிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதுக்கு அவள் பதில் சொல்றா, அவள் தான் காளிந்தின்னு பேரு. அகம் தேவச சவிதுகோ துஹிதா பதிமிச்சதி விஷ்ணும் வரேண்யம் வரதம் தப பரமமாஸ்திதா. நான் சவிதுகோ துஹிதா, சவிதானா சூரியன், சூரியனுடைய பெண்ணு நான். என் பேர் காளிந்தின்னு பேரு. நான் வந்து பெருமாள் விஷ்ணுவையே கணவனாக அடையணும்னு நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானு விஷ்ணு எப்பேற்பட்டவர், அவர் வரேண்யன் வரதன், அவர் பரமபாக்கியம், அதாவது எல்லாருக்கும் வேண்டிட்டெல்லாம் கொடுப்பவராக இருப்பவர், எல்லாராலையும் அடைய தகுந்தவராக இருந்திருக்கவர். நான் அந்த விஷ்ணுவை தவிர வேற யாரையும் பதியாக கணவனாக ஆக்கிக் கொள்வதற்கு நான் விரும்பல. ஆகையால அதுக்காக பெருமாள் என்னைக்கு வரையறோ அன்னை வரைக்கும் நான் தபஸ் பண்றதுன்னு இந்த இடத்துலயே நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அத சொன்ன கேட்ட உடனே இவர் தான் விட்ணுன்றத தெரியப்படுத்தி தேர்ல அவளையும் ஏற்றிட்டு அங்கிருந்து கண்ணன் மறுபடியும் இவெல்லாம் இருக்கிற இந்த பிரசத்துக்கு வர
தவன் குடகேசுதேவாய சோபிதாம் ரசமாரோபியதத்வித்வான் தர்மராஜ முபாகமதே. இப்படி தர்மபுத்திரர் இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு வந்து சென்றுட்டேன். அந்த சமயத்துல விஸ்வகர்மாவை போட்டு ஒரு விசித்திரமான அற்புதமான ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணேன். அந்த நிர்மாணம் பண்ணி அது ஆச்சரியமான ஒரு இடம், ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. அது அர்ஜுனனுக்கு அக்னி பகவான், இந்திரன் முதலானவர்கள்லாம் நிறைய அஸ்திரங்கள்லாம் கொடுத்தா இதெல்லாம் பண்ணிட்டேன். அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். மோசிதோ வன்ஹே சபாம் சக்ய உபாஹரதே யஸ்மின் துரியோதனஸ்யாதீதே ஜலஸ்தலமதி பிரமஹ. இந்த யுத்திகளுக்காக ஒரு அற்புதமான சபை, ராஜ சபையை மயல் நிர்மாணம் பண்ணி கொடுத்தான். அந்த ராஜ சபையில தான் அதுதான் அனர்த்தத்துக்கு காரணமாகச்சு பிற்காலத்துல. என்ன அனர்த்தத்துக்கு காரணமாச்சுன்னா, ஜலத்துக்கும் ஸ்தலத்துக்கும், அதாவது தரைக்கும் ஜலத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. அதுலதான் துரியோதனன் மோகிச்சு அவமானப்பட்டான்னு சொல்லி சொல்றது. துரியோதனன் நடந்து வர இந்த இடத்துல பார்த்தோம்னா ஜலம் போற மாதிரி இருக்கு, ஜலம் ரேக்க இருக்கு, ஐயோ இங்க ஜலம் இருக்குன்னு தாண்டணும்னு தாண்டி பாக்குறான்னாக்கா அந்த இடத்துல வெறும் ஸ்தலம் தான், அது ஜலமும் இல்ல ஒண்ணும் இல்ல. அது சரி, இது ஸ்தலம் தான் நினைச்சுட்டு இது ஜலம் இருக்கிற இடத்துக்கு போனான்னாக்கா அது காலெல்லாம் ஈரமா போயிட்டு, துணி எல்லாம் ஈரமா போயிட்டு, இத திரௌபதி பார்த்துட்டே இருக்காளாம் கழுத்துன்னு சிரிச்சு விட்டாலும், அந்த ஒரு ஸ்திரீனுடைய ஒரு சிரிப்பு தான் அனர்த்தத்துக்கு மொத்தம் காரணமா ஆயிப்போச்சு. அவள் இவ்வளவு பரிகாசமா சிரிச்சுட்டா, கழுக்குன்னு சிரிச்சுட்டதுனால துரியோதன கோபம் வந்துட்டு, அவள் சொத்தகவே துஷ்டமதியோட இருந்துட்டு இருக்கிறவன், இவள் வேற சிரிச்சதுனால அவளுடைய எண்ணம் எல்லாம் மாறி போய் எப்படியானா இவ பாஞ்ச பாண்டவாள கஷ்டத்தை கொடுத்து எங்கேயான காட்டுக்கு தெரிஞ்சிடணும்னு தீர்மானம் பண்ணி அனர்த்தம் எல்லாம் ஏற்பட்டதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சபையை நிர்மாணம் பண்ணி கொடுத்துட்டு கண்ணன் அங்கேருந்து கிளம்பி போனார். இந்த காளிந்தியும் அழைச்சிட்டு நல்ல நாள்ல துவாரகையில கண்ணனுக்கும் காளிந்திக்கும் கல்யாணம் நடந்ததுதான். அதே மாதிரி மித்ரவிந்தா அப்படின்னு ஒத்தி, அவள் கண்ணனிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்தா, ஆனா அந்த விந்தன் அனுவிந்தன் ரெண்டு பேர், அவள் ரெண்டு பேரும் அந்த மித்ரவிந்தைய சகோதரர்கள். அவ கண்ணனுக்கு கொடுக்க கூடாது, துரியோதனனுக்கு கொடுக்கணும்னு எல்லாம் கல்யாணம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தா. இப்ப கண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவளும் அந்த மித்ரவிந்தைய அவந்தி தேசத்தை இளவரசி, அவளை சண்டை போட்டு போட்டி போட்டு மீதி ராஜாக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கச்சு ருக்மிணி ஆயிட்டு வந்த மாதிரி மித்ரவிந்தைய ஆயிட்டு வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு, அவளும் ஒரு முறையில அத்தை மகளாக ஆகணும். ஆகையில பிரசஹ்யான் ஹிருதவான் கிருஷ்ணா ராஜன் ராஜ்யம் பிரபசியதாம். இதுக்கப்புறமா நக்னஜித்துன்னு ஒரு ராஜா, அந்த கோசல தேசத்து அதிபதி, அவருடைய பெண்ணு சத்யான்னு ஒத்தி, அந்த சத்யான்றவு கண்ணனிடத்திலேயே பிரீத்தி உடையவளாக இருந்தா, ஆனா அந்த ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, தம் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளோ அவ ஏழு எருதுகள், அந்த எருதுகளை அடக்கி, இன்னைக்குதான் ஜல்லிக்கட்டு வந்ததுன்னு இல்லை, அன்னைக்கே ஜல்லிக்கட்டு வந்தது, ஏழு எருதுகளை அடக்கி அவ அதை யார் அழைச்சிட்டு வர்றாளோ அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு
இவளா கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளாம். அவள் தான் சத்யான்னு சொல்றவள் தான் நப்பின்னை பிராட்டின்னு சொல்லி சொல்றது. ஆழ்வார்கள்லாம் அந்த நப்பின்ன பிராட்டியை தான் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். வடக்கெல்லாம் ராதா ராதான்னு சொல்லி சொல்றா. ருக்மிணியை பத்தி விசாரம் இல்லை, எப்பவுமே ருக்மிணி வந்து பெரிய பிராட்டியார் மாதிரி இருக்கிறபடினால பெரிய பிராட்டியாருடைய அம்சமா போயிட்டு போனாலும் பெரிய பிராட்டியாரே தான் ருக்மிணி தேவியாக இருக்கிறதுனால அதை பத்தி விசாரம் இல்லை. இங்க சத்யபாமா அவளும் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக இருக்கிறதுனால அவளும் இருந்திருக்கா. நீளையினுடைய அம்சமாக சொல்லப்படுபவள் நப்பின்ன பிராட்டி. அந்த நப்பின்ன பிராட்டி தான் விசேஷமாக சொல்றது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெருமாளும் ஆசைப்படுறே, கண்ணனும் ஆசைப்படுறான். அதுக்காக அங்கேருந்து அந்த இடத்துக்கு கோசல தேசத்துக்கு போறேன். அர்த்திதம் புனரித்யாக நாராயண ஜெகத்வதே கரவாணி கிமல்பக பகவான் மம கேன துஷ்யேதே. போன உடனே சொல்ற கண்ணன் வரே கோசல தேசத்துக்கு வரே, அவருக்கு பிரிக்க உபச்சாரம் எல்லாம் பண்ற. உபச்சாரம் பண்ணிட்டு அந்த கண்ணனுக்கு எல்லா விதமான இதுவும் பண்ணிட்டு உமக்கு நான் என்ன பண்ணணும் என்று கேட்கிறேன். அந்த நிர்ணயித்துன்ற ராஜா நான் செய்ய வேண்டியது என்ன இருக்கு என்னன்னா, அதுக்கு சொல்லத்தே சொல்ற எத் பாத பங்கஜம், அந்த கண்ணனுடைய திருவடியிலிருந்து துகள்களை தலையில போட்டு எல்லாரும் சர்வ பாப்பத்திலேருந்து விடுபட்டவராக ஆகிறான். அப்பேற்பட்ட நீர் ஒரு லீலையினால இந்த கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேன், உமக்கு நான் என்ன பண்ணமுன்னு நீர் நியமிக்கிறீரோ அதை பண்றதுக்கு நான் சித்தமாக இருந்திருக்கேன்னு அவர் சொல்ற. தமாக பகவான் கிருஷ்ண கிருதாசன பரிகிரகம் மேக கம்பீரையா வாச்சா சஸ்மிதம் குருநந்தன. சித்தின்டே ஒரு வார்த்தை சொல்றான், நான் உன் பொண்ணை மணக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு யாச்சிக்கிறேன் உன்னிடத்துல, ஆகையால நீர் அவசியம் நேர் எனக்கு உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிடும். கன்யான் துதியான் நகி சுல்கதா பயம் ததாபி ஜாசேத வசம் யாசேத வசௌ ஹிருதேச்சயா. இத கேட்டவுடனே ராஜா சொல்றாராம், பா உண்மை காட்டிலும் நான் வேற யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவ்வளவு சந்தோஷப்படுவேன், உமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நான் ஒரு பிரதிஜை பண்ணிட்டேன், யார் இந்த ஏழு எருதுகளை அடக்கிறாளோ அவளுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றது. அந்த காரியத்தை நீ பண்ணிட்டியானாக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. எருதுகளோடு பொருதி ஏது உலோபாய் காண் நம்பின்னு சத்தை தே கோவருஷா வீரன் துர்தாந்தா துரபக்ரஹா ஏதே பக்னாக சுபகுசோபின்னாகாத்ரா நிருபாத்மஜா யதிமே நிகிருஹீதா ஸ்யுஹு த்வயைவ யதுநந்தன வரோ பவான் அபிமதஹ துஹிதுர்மே ஸ்ரீயப்பதே. நீ கணக்கு இந்த ஏழு எருதுகளை அடைக்கிட்டேன்னாக்க என் பெண்ணுக்கு நீதான் கணவனாக போற, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்ன. எல்லாத்தையும் போனேறான் கண்ணன் போனேறான், இது பெரிய ஜல்லிக்கட்டு காளை அவுத்து விடுறதுன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொன்னா அவுத்து விட்டாலாம் பெருமாள் கண்ணன் ஒண்ணுமே இல்லையா, அப்படி கையை பிடிச்சிட்டு கயத்துல பிடிச்சிட்டு வர மாதிரி ஏழு இதையும் எருதையும் கையில பிடிச்சிட்டு வந்துட்டேறான். ஒரு சிரமமும் படலையா, கண்ணன் வந்து நின்ற உடனே சாதுவா எல்லாம் எருதெல்லாம் வாய்மூண்டு போட்டான். அப்போ நப்பின்ன பிராட்டிக்கு கண்ணனுக்கு பிராட்டிய கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டுறானாம். தத்தப்ரீதஸ்துதாம் ராஜா ததௌ கிருஷ்ணாய விஸ்மிதாம் தாம் பிரத்யக்ருஹாத் பகவான் விதிவத் சதிருஷீம் பிரபு. அப்படி
அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு இதே மாதிரி கன்னிகா தானம் பண்ணி அங்கேருந்து சத்யாபாயத்திலிருந்து துவாரகைக்கு போயிட்டு ஸ்ருதகீர்த்தின்னு ஒரு அத்தை, கண்ணனுடைய அத்தை, அவளுடைய மகள் கேகே ராஜாவுக்கு கொடுத்துருந்தான். அவ பேர் பத்ரன்னு பேரு. அந்த பத்ரையும் அந்த அவளையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்ணனை பிரார்த்தனை பண்றான். அதே மாதிரி மத்திர தேசத்துல இருக்கிற லக்ஷ்மணான்னு சொல்றவா, இப்படி தமக்கல்ல தாமத்திரிக்கா லக்ஷணத்தோட இருந்திருக்கிற இவெல்லாம் அஷ்ட மகிஷிகள்னு சொல்லப்படுகின்றவர்கள். இப்படி இந்த அஷ்ட மகிஷிகளையும் பெருமாள் கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரோடையும் துவாரகையில எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு எழுந்தருள் இருந்தே என்பதாக சொல்ற. இதுக்கப்புறமா இந்த நம்ம விசேஷமா கொண்டாடுறோமே தீபாவளி பண்டிகை, அந்த நரகாசுர வத விரத்தாந்தத்தை பத்தி சொல்ல போற. ஆகையால இந்த அட்ட மகிஷிகளோடு சேர்ந்திருக்கிற கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதாஸ்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.